ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். 2019ல் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய 5 நியூ ஹேர் ஸ்டைல்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். 5 நியூ ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு நான் சொன்னதும் ப்ரோ புதுசாக ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு யாரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மென்ஸ் ஹேர் ஸ்டைல் ஆர்டிகல்ஸ் நான் ஒரு 4-5 ஆர்டிகல் படித்து பார்த்தேன். 2018ல் எந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்ததோ அதே ஹேர் ஸ்டைல்ஸ் தான் 2019லையும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ டாபிக் ஸ்டார்ட் முடிவடைந்ததும் இருக்கும். ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம செட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு அது எக்ஸாக்டாக சூட் ஆகும். அது ப்ராப்பராக நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு கான்ட்ராஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நிறைய பசங்க பண்ணுற தப்பாக நான் பார்க்குறது என்னடானா, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் மாடல்ஸ் ஹேர் கட்டெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் சலூன் கடைக்கு போகும்போது அதே ஹேர் ஸ்டைல் நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கிறது. அவனோட ஜாலைனுக்கு, அவனோட ஃபேஸ் ஷேப்புக்கு, அவனோட போன் ஸ்ட்ரக்சருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும். பட் அதே ஹேர் ஸ்டைல் நம்ம செட் பண்ணால் நமக்கு செட் ஆகுமானா, அது குவெஸ்டின் மார்க் தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபேஸ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம செட் பண்ணணும். இதை பற்றியெல்லாம் நான் முன்னாடியே கிளியராக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்தராக டைம் பேசி வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் என்னடானா ஃபேடட் ஹேர் கட்ஸ் தான். இது 2019ல் மட்டும் கிடையாது, 2018ல் 2017ல் லாட் ஆஃப் தமிழ் மூவி ஸ்டார்ஸ் இந்த ஃபேடட் ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அஞ்சானில் சூர்யா, தெரியல விஜய், இருமுகனில் விக்ரம் அண்ட் அதே மாதிரி சந்தானம் சார், நிறைய பேர் இந்த ஃபேடட் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதனாலேயே நிறைய பசங்க வந்து ஃபேடட் ஹேர் ஸ்டைல் சலூன் கடையில் போய் ட்ரையும் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபேடட் ஹேர் ஸ்டைலில் டோட்டலாக 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து லோ ஃபேடு, இன்னொன்று வந்து மிட் ஃபேடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபேடு. இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஃபேடிங் வந்து லோ ஃபேடு ரொம்ப கம்மியாக இருக்கும், மிட் ஃபேடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹை ஃபேட் அப்படிங்கும்போது நம்மளுடைய கம்ப்ளீட் சைடு பார்ட்டை ஃபேடு பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஃபேடட் ஹேர் ஸ்டைல் செட் ஆகும் அப்படின்னா தாராளமாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸ் ஷேப் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேடட் ஹேர் ஸ்டைல் சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ராப்பராக ஒரு நல்ல பார்பர் ஷாப்புக்கு போய் கட் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் அண்டர் கட் தான். அண்டர் கட் வந்து ஹை ஃபேட் ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சைடு பார்ட்டை ரேசர் வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னா ட்ரிம்மரில் அந்த காடை கழட்டி ஜீரோவில் போட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுவாங்க. ஃபேடட் ஹேர் ஸ்டைலுக்கும் அண்டர் கட்டுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபேடட் ஹேர் ஸ்டைல்னா கீழேருந்து மேலே போகும்போது கிராஜுவலாக அப்படியே ஹேரோட லெங்க் இன்க்ரீஸ் ஆகும். பட் அண்டர் கட் எப்பவுமே சைடில் இருக்கிற பார்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க, சென்ட்ரலில் இருக்கிற ஹேரோட வால்யூம் அப்படியே தனியாக தெரியும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு சிலருக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, பெட்டர் அண்டர் கட் பண்ணலாமா ஃபேடட் ஹேர் கட் பண்ணலாமா அப்படின்னா, ஃபேடட் ஹேர் கட்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அண்டர் கட்டெல்லாம் ஒரு சிலரோட ஃபேஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர், நிறைய செலிபிரிட்டிஸே அண்டர் கட் பண்ணி கேவலப்பட்டவங்கலாம் இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அதனால இந்த அண்டர் கட் யாரும் ட்ரை பண்ண வேணாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி தேர்ட் ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் லாங் ஹேர் ஸ்டைல் தான். இதுக்கு முன்னாடி நான் பேசினதெல்லாம் மீடியம் லெங்க்தில் இருக்கணும். நம்மளோட ஹேர் கிட்டத்தட்ட ஐஸ், இந்த ஐப்ரோஸ், இந்த ஐஸ் இல்லை நோஸ் வரைக்கும் இருந்தால் கூட போதும். இப்போ நான் பேசுகிறது வந்து லாங் ஹேர் ஸ்டைல். லாங் ஹேர் ஸ்டைல் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் வரைக்கும் இருக்கணும் ஹேர். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, எல்லாரும் வந்து என்னை அறிந்தால் படம் பார்த்துருப்பீங்க, அதில் அருண் விஜய் விக்டர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டரோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர். அந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் மட்டும் என்னோட மனசில் வந்து பதிஞ்சிருச்சு படம் பார்க்கும்போதே. ஸோ உங்களுக்கு வந்து லாங் ஹேர் வளர்த்துறது பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த விக்டர் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி பாருங்க. இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், நான் ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் இருக்கேன், காலேஜ் போயிட்டு இருக்கேன் ப்ரோ, இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு மேன் பன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். மேன் பன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த அண்டர் கட்டு, ஃபேடட் ஹேர் கட்டு அண்ட் அதே மாதிரி இந்த லாங் ஹேர் ஸ்டைல், இப்போ நான் சொன்ன இந்த மூணுமே என்னுடைய ஃபேவரேட் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி ஃபோர்த் ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் பஸ் கட்.
பஸ்கட் நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ், நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்கட் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஹேரோட லெங்க் எல்லாம் ஒரு ஹாஃப் இன்ச் தான் இருக்கும், இல்லை அப்படின்னா மொட்டையடிச்ச மாதிரி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக டாலிவுட் ஸ்டார்ஸ் யாரும் ட்ரை பண்ணது கிடையாது. சூர்யா சார், விஜய் சார், அஜித் சார் யாரும் வந்து இந்த ஷார்ட் ஹேர்ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணது கிடையாது. அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் படம் பார்த்து அந்த ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணதில்லை. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபேஸ் கட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி பஸ்கட் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு ரக்டு மாஸ்குலைன் அப்பியரன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பஸ்கட் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு, நம்ம நினைக்கிற அளவுக்கு ஆக்வர்டெல்லாம் இருக்காது. அண்ட் எஸ்பெஷலி சம்மர் சீசன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பஸ்கட் ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிருச்சு, இந்த இடத்துல சொட்டை இருக்குது அப்படின்னா தாராளமாக பஸ்கட் ட்ரை பண்ணி ஒரு பியர்ட் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம வந்துட்டோம். இது என்னடான்னா ஃப்ரிஞ்ச் ஹேர் கட். ஃப்ரிஞ்ச் ஹேர் கட் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஆரியாவோட ஏதாச்சும் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆரியா மேக்ஸிமம் இந்த ஃப்ரிஞ்ச் ஹேர் ஸ்டைல் தான் ட்ரை பண்ணுவார். இது என்னடான்னா சைடில் இருக்கிற ஹேரை அண்டர் கட் பண்ணி ஷார்டன் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா ஃபேடட் ஹேர் ஸ்டைல் பண்ணி சைடில் இருக்கிற ஹேரை ஃபுல்லாக ஷார்டன் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம எல்லோரும் வந்து கோம்போவர் பண்ணுவோம். அதாவது சைடில் இருக்கிற ஹேர் ஷார்டன் பண்ணிவிட்டு கோம்போவர், இல்லை அப்படின்னா ஸ்லிக் பேக் ஹேர் ஸ்டைல், முன்னாடியிலேருந்து பின்னாடி சீவி விடுவோம். பட் இந்த ஃப்ரிஞ்ச் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேரை வந்து ஜஸ்ட் முன்னாடி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு மெஸ்ஸி லுக் இருக்கும். அண்ட் பர்சனலி எனக்கு ஃப்ரிஞ்ச் ஹேர் கட் பிடிக்காது. உங்களுக்கு ஃப்ரிஞ்ச் ஹேர் கட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த ஷேப்பில் நிற்கணும் இந்த ஹேர் அப்படின்னா ஹேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹேர் வேக்ஸு, ஹேர் ஜெல்லு, பொமேடு இல்லை ஸ்ப்ரே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற ஷேப்பில் முடி நிற்கும். இல்லை அப்படின்னா அது கலைஞ்சு போயிடும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹவு டு டாக் டு யுவர் பார்பர் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிற விஷயத்தை ப்ராப்பராக நம்ம பார்பருக்கு கன்வே பண்ணால் மட்டும்தான் அவரால் அதை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக அவர் கட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதை பற்றி நான் கிளியராக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சு.